ஆறு வருஷமா ஏழு வருஷமா சப்சிடி வரல. ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த சப்சிடி வாங்கி தர்றதுக்கான முயற்சிகளை எடுப்போம். ப்ளஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இப்போ வந்து நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சிலது நடந்துட்டுருக்கு, அது கரெக்டான முறையில் போய் சேரலை. ஏன்னா ஒவ்வொரு அணியும்னு சொல்லிட்டு இவங்க குரூப்பு ஆளுகளுக்கு வந்து அவங்க தர்றதில்ல, அவங்க குரூப் ஆளுகளுக்கு இவங்க தர்றதில்லைங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு ஃபேமிலியாக ட்ரீட் பண்ணி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் சேர வேண்டிய சப்சிடீஸ்லேருந்து அவங்க நலத்திட்ட உதவிகளிலிருந்து எல்லாம் செய்ய வேண்டியது இப்போ நாங்கள் புதுசாக வர்ற டீமோட கடமை. அது நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று ஃபைட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஒவ்வொரு தடவையும் நான் சண்டை போட்டுட்ருப்பேன். நீங்கள் ஆஸ் அ ப்ரொடியூசராக, அது ஆக்டர் கம் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, இல்லை டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் ஆக்டிவ் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, படம் எடுக்கிறவங்க கவுன்சிலுக்கு வர்றதில்லை. வெளியில் நின்றுட்டே நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணலன்னு கேள்வி கேட்குறதுனால எந்த விஷயமும் நடக்க போகிறதில்லன்னு. இந்த தடவை இவ்வளோ பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து கரண்ட் ப்ரொடியூசர்ஸும் சரி, இந்த தடவை எப்பவுமே வராத சில முகங்கள்லாம் வந்து டீமில் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், பைரசி இஷ்யூலேருந்து எல்லா இஷ்யூமும் அட்ரஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த டீம் நல்ல ஒரு சினிமாவை உருவாக்குறதுக்கான சூழலை ஏற்படுத்தி தரும். நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு என்ன மேக்ஸிமம், இப்போ விஷால் சார் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் என்ன சொன்னாங்களோ அதில் 90% இப்போ அச்சீவ் பண்ணியாச்சு. இடம் பிரச்சனையிலிருந்தும் சரி, பில்டிங் கட்டுறதுக்கு ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணுற விஷயம், கிரிக்கெட் மேட்ச் நடத்துனதுலேருந்து எல்லாமே வந்து மேக்ஸிமம் அவங்க டீம் கொடுத்த ப்ராமிசஸை வந்து கீப்அப் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறையா வாக்குறுதிகள் நாங்கள் தரப்போகிறோம். ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுக்கான ஆரம்பம் தான் இன்றைக்கி. இந்த தடவை எல்லோரும் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இந்த எலெக்ஷனில் நிற்கிறோம். வந்துட்டு செய்ய முடியலன்னா அந்த முதல் வருஷமே எல்லாம் வெளியே போகிறதுக்கான இதில் தான் வர்றோம். கண்டிப்பாக எல்லாமே 1 இயருக்குள்ளே கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிடுவோங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். 5-6 வருஷமாக எல்லாருமே வந்து இந்த கவுன்சிலில் வந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கோம். பட் என்னென்னா 5-6 வருஷமாக ஒரே விஷயங்களுக்காக தான் திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, ஒரு நல்ல மாற்றம் வரணும், ஒரு நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை போக வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப தடங்களோட ரொம்ப நிறைய நலிந்த தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துகிட்ருக்கு. இப்படி ஒரு நலிந்த தொழிலாக சினிமா இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சினிமாக்குள்ளே இருந்துட்டு நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம். எல்லோரும் லைக் மைண்டட் பீப்புள். ரொம்ப ஒரு 5-6 வருஷமாக நிறைய பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலேயும் தள்ளி நின்று பார்த்தா சுயநலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லோரும் வந்து இந்த பிரச்சனைகள் ஃபர்தராக யாரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மறுபடியும் வந்து இதை ஃபேஸ் பண்ணக்கூடாது, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ், வெறும் ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், இவங்க எல்லோரும் சேர்ந்து வர்றப்போ எல்லாத்தினுடைய பிரச்சனைகளையும் எல்லா ஆங்கிள்லேயும் இருந்து பார்த்து அதை அணுகி சரிப்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் இதுவும் இருக்குது. ஸோ தேங்க்யூ.